பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்கு செல்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் வீட்டில் தொழும்போது எப்படி தொழ வேண்டும்? பள்ளியில் தொழுவது போல்தான் தொழ வேண்டுமா, இல்லை வேறு சில வழியா, அதற்கான விளக்கம் தரவும் என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஜும்மா தொழுகையை பொறுத்திருக்கும் ரசூலுல்லாஹ் அவங்க ஏராளமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு முதல்ல ஜும்மா தொழுகை கடமையே கிடையாது என்பதை நம்ம அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு சுனன் அபூ தாவூதில் 1067வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஃபி ஜமாஅத்தின், ஒவ்வொரு முஸ்லிமான மனிதருக்கும் முஸ்லிமான ஆண்களுக்கும் ஜமாத்தோட ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, இல்லா அர்பாத்தன், நான்கு சாராரை தவிர. அந்த நான்கு சாராரில் முதலாவது யார்? அபுதுன் மம்லூக்குன், அடிமையாக இருக்கிறவர். இரண்டாவதாக சொல்கிறாங்க, அவ் இம்ராத்துன். மூன்றாவதாக அவ் சபியுன், பருவமடையாத சிறுவன். அவ் மரீதுன், அல்லது நோயாளி. இந்த நான்கு சாரார்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் ரசூலுல்லாஹ் ரெண்டாவது சாரார் யார் சொல்கிறாங்க? பெண்களை தான் சொல்கிறாங்க. இப்போ பெண்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது, அது குறித்து அவங்களுக்கு கேள்வியே கிடையாது. அவர்கள் விரும்பினால், விருப்பப்பட்டால் தூய்மையான நிலையில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், அந்த நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றினால் அதற்குரிய சமமான சரியான கூலி அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை குறித்து கேள்வியே கிடையாது. இதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வீட்டிலே தொழுவதாக இருந்தால் எப்படி தொழணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வீட்டில் தொழுவதாக இருந்தால் துஹர் தொழுகையாக நான்கு ரக்காத்துகளை தான் தொழ வேண்டும். ஏன்னு சொன்னால் துஹர் தொழுகைக்கு பகரமாகத்தான் ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகை நிறைவேற்றிவிட்டால் துஹர் தொழுகையை தொழ வேண்டியதில்லை, துஹர் தொழுகையை தொழவிட்டால் ஜும்மா தொழுகையை தொழ வேண்டியதில்லை. இதற்கு பகரமாகத்தான் இது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நோயாளியாக பெண்கள் மட்டும் இல்லை, நோயாளியாகவே இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு போக முடியாத, ஜும்மா தொழுகை நிறைவேற்ற முடியாத அந்த சூழலை இருப்பார்கள் என்றால் வீட்டிலேயே அவர்கள் தாராளமாக நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம். அவர்கள் தொழும்போது ஜும்மா தொழுகை மாதிரி ரெண்டு காத்து தொழக்கூடாது, துஹர் தொழுகை மாதிரி நான்கு காத்துக்களை தொழ வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அது போல தான் பெண்களும் வீட்டில் அவங்க தொழுவதாக இருந்தால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வீட்டில் அவர்கள் துஹர் தொழுகையைத்தான் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் ஜும்மா தொழுகை மாதிரி இரண்டு ரக்கா தொழக்கூடாது என்பதை நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வாரங்களில் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.